அன்றாட வாழ்வில் என் ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் நான் எழுதிய ஹவு டு சக்சீட் அட் பீயிங் யுவர் செல்ஃப் என்ற புத்தகத்தை பற்றி போகின்றேன் இப்படி ஒரு புத்தகம் எதற்கு ஏன் எழுதினேன் என்று கேட்டால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அப்படி வாழ்வதற்கு என்னால் முடியவே இல்லை என்னை போன்ற அநேகர் இதே மனவேதனையில் இருக்கின்றார்கள் என்பதை நான் அறிவேன் அந்த புத்தகத்தில் உள்ள நீ உன்னை தொலைத்து விட்டாயா என்ற அத்தியாயத்தை தான் நான் திறந்து வைத்திருக்கிறேன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் விரும்புகிறார்களோ அப்படியே வாழ முயன்று தங்களையே மறந்து போய் கிடக்கின்றார்கள் நிறைய பேர் அதாவது எப்படி வாழ வேண்டும் என்று மெய்யாகவே அறியாமல் வாழ்கிறார்கள் சற்று வாசித்து காண்பிக்கிறேன் நாம் நம்மை அறியாவிட்டால் நாம் நாமாக எப்படி வாழ முடியும் வாழ்க்கை என்பது ஒரு புதிர் எளிதாய் தொலைந்து போய் விடுவோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தவும் அவர்களது தேவைகளை சந்திக்கவும் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் இப்போதும் கூட லட்சக்கணக்கானோர் இப்படி சொல்வார்கள் ஐயோ நான் அப்படித்தான் இருக்கிறேன் அனைவருமே ஒவ்வொன்றை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள் நாம் சந்தோஷப்படுத்துகிறோம் ஆனால் முதலாவது யாரை பிரியப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை நம் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் யார் என்றும் நம்மிடம் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அறிந்து கொள்ள நம் அறிவையும் உணர்வையும் செலவு செய்கின்றோம் அவர்களுக்கு ஏற்றபடி வாழ முயற்சி செய்கிறோம் புளோரிடா ஆர்லாண்டோவில் வேசியாய் வாழ்ந்த ஒரு பெண்ணை நாங்கள் சந்தித்தோம் போதை மருந்தினால் சிறையில் இருந்தார் தேவனை அவள் நாடின போது உதவி கேட்டு எங்களுக்கு எழுதினார்கள் ஹவு டு சக்சீட் அட் பீயிங் யுவர் செல்ஃப் என்ற புத்தகத்தை அவளுக்கு அனுப்பினோம் இவள் எப்படி இருக்க வேண்டும் என பிறர் விரும்பினார்களோ அப்படியே வாழ முயன்றிருக்கிறாள் அதன் விளைவு அவளை சிறைச்சாலை வரை கொண்டு சென்று விட்டது இப்புத்தகம் அவள் வாழ்வை முற்றிலும் மாற்றியது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தெய்வ ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு தெரியுமா நாலரை வருஷத்துக்கு முன்ன சிறையில் இருந்தேன் இப்போ இங்க நம்ம தெய்வம் நல்லவர் அவர் எதை வேணாலும் நமக்கு செய்வார் இருபத்தஞ்சி வருஷமா போதை மருந்துலேயும் விபச்சாரத்துலையும் இருந்தேன் சிறைக்கெல்லாம் போயிட்டு வருவேன் டெக்ஸின் சிறையில் மூணாவது முறை இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று அவசியம் தெரிஞ்சது ஜாய்ஸ் மேயர் ஊழியத்துக்கு எழுதுனா அவங்க புத்தகம் அனுப்புவாங்கன்னு ஒரு பெண் சொன்னாங்க நான் எழுதின ரெண்டு புஸ்தகம் அனுப்புனாங்க உற்சாக மட்டும் வார்த்தைகளையும் ஹவு டு சக்சீட் அட் பீயிங் யுவர் செல்ஃப் என்ற புத்தகத்தையும் குடியாறு தாயோடு நான் அவ ஒரு நாட்டியக்காரி விபச்சாரி அவங்க தூங்கினதுக்கப்புறம் ஆண்கள் என்கிட்ட வருவாங்க நான் என்ன செய்ய முடியும் விபச்சாரியான மது போதை மருந்துதான் வேற வாழ்க்கை ஒன்று இருக்கிறதே தெரியாது ஜாய்ஸ் அவங்களோட புத்தகம் வேறு ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறத காட்டுச்சு அந்த வாசிக்கும் போதே நான் கதறி அழுதேன் எல்லாத்தையும் நான் குறித்து வச்சேன் என் மனசை தொட்ட கதையை போல இருந்தது அது என் கசப்பையும் கோபத்தையும் அடக்கி போட்டுச்சு என் பிள்ளைக்கு தாயாகவும் என் தாய்க்கு மகளாகவும் சகோதரியாகவும் இருக்கேன் அற்புதமாக இருக்குது நான் அனுபவிச்சதை என் பிள்ளைங்க அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் அனுபவித்ததை என் பிள்ளைங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் உங்கள் அன்பு தேவை நன்றி நன்றி இது இதுபோன்ற சாட்சியை கேட்பதை விட வேறு எதுவும் என்னை மகிழ்ச்சியூட்டுவது இல்லை எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது நான் ஒரு புத்தகம் எழுத அதை வாசித்த ஒருவரின் வாழ்க்கை உண்மையில் முற்றிலுமாய் மாறுகிறது மற்ற பெண்களை விட வித்தியாசமான ஒன்றை நான் செய்யும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன் நான் செய்கிறதை வேறு பெண்கள் என்று செய்தாலும் கூட முப்பது வருடங்களுக்கு முன்பே தேவ வார்த்தையை போதித்து இயேசுவுக்கு ஊழியம் செய்ய துவங்கினேன் முப்பது ஆண்டுகள் நிறைவு பெறவில்லை ஆரம்பத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வளவு புகழும் கிடைக்கவில்லை புகழும் பாராட்டுதலும் ஏன் கிடைக்கவில்லை வித்தியாசமாய் இருந்ததனால் அநேகர் தங்களை சற்று வித்தியாசமானவர்கள் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் சற்று வேறுபடுவதால் அப்படி நினைக்கின்றார்கள் உலகம் வெட்டி வைத்த அச்சிற்குள் அவர்கள் பொருந்தாததால் விகற்பமானவர்களாக நினைக்க வைக்கப்படுகிறார்கள் ஊழிய ஆரம்பத்தில் நானும் தேவும் இது போன்ற பல வேதனைகளை அனுபவித்தோம் எங்கள் நிலையை அறியவும் விமர்சகர்களுக்கு பதில் கூறவும் மிகவும் கஷ்டப்பட்டோம் தேவ் என்று இங்கு வந்திருக்கிறார் மக்களுக்கு முன் நிற்கும் என்னை அவர் எப்படி கையாண்டார் என்றும் ஊழியத்தின் திரைக்குப் பின்னால் அவரது செயல்களையும் அவரே நேரிடையாக சொல்லுவார் வித்தியாசமானது ஆனால் அது தவறானது கிடையாது என்று வந்ததற்காக நன்றி தேவ் வணக்கம் எப்பவும் என் கூட தான் இருக்கீங்க மக்கள் உங்களை எப்பவுமே பார்க்கலனாலும் எல்லா நேரத்திலும் உண்மையாக நான் பார்க்கும் போதெல்லாம் நான் செய்ய வேண்டியதை சரியான விதத்தில் செய்கிறேனா என்று பார்த்துக் கொள்வார் சரி தேவ் உங்க மனைவி ஆகிய நான் பொது ஜனங்களுக்கு முன்னால நிக்கிறேன் நீங்க திரைக்கு பின்னால எல்லா வேலைகளையும் கவனிச்சுக்கிறீங்க ஊழியம் செய்ய முதலாவது என்ன தேவன் அழைச்சார் நீங்கள் இதை எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்களேன் வசனத்தை போதிக்க தேவன் என்ன அழைச்ச நாட்களுக்கு போலாமே உங்களோட பிரதிபலிப்பு என்ன முதல்ல நான் தேவன் கிட்ட கேட்ட கேள்வி தேவனை ஏன் எனக்கு இந்த வரத்தை கொடுக்கவில்லை ஜாய்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீர்கள் இந்த கேள்வி கொஞ்ச காலத்துக்கு என் மனசில் இருந்தது இது அதிக நாட்கள் நீடிக்கல ஏன்னா தேவனோட செயல்பாடுகளை நான் ரொம்ப வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆனால் ரொம்ப காலமாகவே நீங்கள் வெளியே வெளியே போறதுக்கு ஆசைப்படுவீங்க ஆனால் நான் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு நான் வெளியே வரலன்னு சொல்லி இந்த மாதிரி தான் ரொம்ப நாள் இருந்தது அதோட தேவன் என்னோட ஒரு நாள் பேசினார் அதாவது அவரோட ஊழியத்தை நீங்கள் செய்யும்படியாக அவர் உங்களை கூப்பிட்டதாக என்னோட சொன்னார் அது அவருடைய தேர்வு வரோங்கிறத நாம விரும்பி அடைய முடியாது நான் நினைக்கிறேன் நிறைய பேர் நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வரங்களை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது தேர்ந்தவங்களுக்கு இருக்கிற வரத்தை நமக்கும் அதை நாம் அடையணும்னு விரும்புகிறோம் அது சாத்தியமே இல்லை அதை தேர்ந்தெடுக்கிறது தேவன் தான் அதோட அதற்கேற்ற விசுவாசத்தையும் அவரே நமக்கு தராரு அப்படின்னு வேதம் சொல்லுது அதனால முதல்ல இது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது தேவன் அழைத்ததை நீங்கள் செய்யும்படி நான் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதோட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தின்படி செயல்பட்டால் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பத்தில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு பொருந்தாத உரைக்குள்ள சரி கையை நுடைக்கிற மாதிரி இருந்தது பொருந்தாத காலனியை போட்டுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு அது அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு பொருந்திடும் அதாவது ஆரம்பத்தில் நம்மளோட ஊழியம் இப்படி தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறையா இருந்தது ஏன்னா அவர் அழைத்த அழைப்பில் நம்ம செயல்படுறோம் உங்களுக்கு நினைவு இருக்கா தேவ் நாம் ஒரு நாள் ஆலயத்தை விட்டு வெளியில் வரும்போது ஒரு போதகர் நம்ம கிட்டே பகிர்ந்துக்கிட்டு சொன்னது அவர் உங்ககிட்ட சொன்னார் பிரதர் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் வேத பாடம் நடத்தணும் உங்கள் மனைவி இல்லை ஆமாம் நல்லா நீங்கள் தான் போதிக்கணும் நான் போதிக்கிறது தவறுன்னு என்னை நினைக்க வச்சார் அவர் ஒரு அதிகாரம் உள்ளவருங்கிற காரணத்தால் அவர் சொன்னதை செய்யணுங்கிறதுக்காக வீட்டுக்கு போய் நீங்கள் போதிக்க முயற்சி பண்ணீங்க என்ன சும்மா இருக்க சொன்னீங்க முடியல என்னால் சும்மா இருக்கவே முடியல நான் பேசாமல் இருக்கவும் தேவ் போதிக்கவும் அபிஷேகம் இல்லை வல்லமையான பல விஷயத்த சொல்வீங்க ஆனால் உங்கள் வர மேடை பேச்சே இல்லை நிர்வகிக்கிறதுலேயும் பொருளாதாரத்துலேயும் திறமை இருக்குது எனக்கு நல்ல பாதுகாப்பு ஏ மேலே உங்களுக்கு அக்கறை உண்டு தேவையற்ற காரியங்களில் நான் தலையிடாதபடி ரொம்ப ரொம்ப கவனமாக என்னை நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி பல திருமண உறவுகளில் போட்டி பொறாமல் நிலவுது அதனால் பல குடும்பங்கள் சீரழிஞ்சு உறவுகள் முறிஞ்சும் போயிடுது இதை பற்றி நம்ம இருந்து என்ன சொல்ல போகிறீங்க அதாவது என்னென்னா மற்றவங்களுக்கு இருக்கிற வரத்தை நாம் பாராட்ட வேண்டியது அவசியம் நம்ம பொறாமப்பட தேவையில்லை ஆனால் நம்ம பொறாமப்படுறோம் அந்த வரம் நம்ம ஆசீர்வதிக்கிறத நாமே நமக்கு தடையாக இருந்துடுறோம் நமக்கு இருக்கிற வரத்தையும் நாம் தடுத்து நிறுத்திடுறோன்னு தான் சொல்லுவேன் தேவன் நமக்கு கொடுத்துருக்குற வரத்தை பயன்படுத்தணும் மற்றவங்களுக்கு அவர் கொடுத்துருக்குற வரத்தை பார்த்து நாம் மதிக்கணும் அதை பாராட்டணும் அதை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் அப்படி தான் செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் செய்கிறத நான் மதிக்கிறேன் அதாவது உங்களோட பக்தி அர்ப்பணிப்பு அதோட உங்களோட கடின உழைப்பு இதெல்லாத்தோட தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் உங்களோட உத்தமம் கடின உழைப்புக்கு பலனா நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கு அதோட தொடர்ந்து புதிய காரியங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அது வந்து கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கு நீங்கள் அதை கொடுக்குறீங்க இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற வரோம் நான் உங்களை எப்போவுமே பாராட்டுற விஷயம் என்னென்னா நான் எதையுமே செய்யறதுக்கு நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் சந்தோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஏன்னா உங்களால் முடியாத ஒருத்தராக இருக்க நீங்கள் முயற்சி பண்ணுறதே இல்லை லட்சக்கணக்கான மக்கள் இதை என்று பார்த்து கொண்டு இருப்பீர்கள் நீங்கள் உங்களை தொலைத்ததினால் இயல்பாக வாழவே முடியவில்லை வேறு எப்படியோ நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் இப்படி வாழ்ந்தாக வேண்டுமே என்று வாழ்கிறீர்கள் சந்தோஷமே இல்லை தேவ் சொல்கிற அந்த சமாதானமும் இல்லை நான் எழுதிய ஹவு டு சக்சீட் அட் பீயிங் யுவர் செல்ஃப் என்ற புத்தகம் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படியே வாழ விசுவாசியுங்களேன் வேறு யாரும் உங்களுக்காய் வாழ முடியாது ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து சில வல்லமையான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் தங்கள் விருப்பப்படி நம்மை வலுக்கட்டாயப்படுத்துவதைப் போன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது உண்மையான பிரச்சனை எதுவென்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்ல நான் போல புத்தகம் எழுதியுள்ளேன் ஹவு டு சக்சீட் அட் பீயிங் யோர் செல்ஃப் பெண்களின் தொழிலை பற்றி இன்று பெரிய பிரச்சனை நிலவுகின்றது வீட்டிலேயே சும்மா இருக்க வேண்டுமா அல்லது வெறும் தாய் மற்றும் மனைவி என்ற ஸ்தானத்திலேயே இருந்துவிட வேண்டுமா அல்லது நிறைவாய் உணர அவள் வேறு வேலைகளுக்கும் போகலாமா குறிப்பு இதுதான் எதை செய்யும்படி தேவன் நடத்துகிறாரோ அதையே நாம் அனைவரும் செய்ய வேண்டும் மற்றவர்கள் நம்மை ஆதிக்கம் செய்வதற்கு விடக்கூடாது அவர்கள் யார் என்பதை அறியாமலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் அறிந்து கொண்டேன் என் மூத்த மகள் லாரா இங்கு வந்திருக்கிறாள் லாராவும் அவரது கணவரும் எங்களோடு நீண்ட காலமாய் ஊழியம் செய்து கொண்டு வருகின்றார்கள் ஊழியத்தில் பல வேலைகள் செய்திருக்கின்றார்கள் அவளுக்கு பிள்ளை பிறந்தபோது ஊழியத்தில் அவள் வேலை மாறிற்று சிறிது காலம் வரை ஊழியம் செய்வது அவளுக்கு கடினமாக இருந்தது அவள் வெறும் மனைவியாக தாயாக இருக்கவே விரும்பினாள் இன்றும் இதே நிலையில் நிறைய பெண்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகின்றேன் நான் வெறும் தாய் வெறும் மனைவி என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் சாத்தானின் அந்த பொய்யை இன்று அகற்றப் போகின்றோம் இந்த ஸ்தானத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் என்றால் அது உன்னத அழைப்பு அதை குறித்து பெருமை பட்டு முழு மனதோடு அதில் ஈடுபடுங்கள் லாரா இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சியில் நீ வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி என்னோட டிவியில் வரதை நீ விரும்ப மாட்டேன் அதனால தான் நீ வந்ததுக்கு நன்றி சொன்ன உன்னை இங்கே ஏன் நான் வர சொன்னேன்னா உலகமெங்கும் இருக்கிற நிறைய மக்கள் நம்மளை பார்க்குறாங்க அதில் சில பெண்கள் ஊழியத்துக்கு வர விரும்பலாம் அதிகபட்சமானவங்க ஊழியம் செய்கிறதை சற்றும் விரும்பாதவங்களாகவும் இருப்பாங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் மற்றவங்க முன்னாடி நின்று பேச மாட்டாங்க பெரிய தொழிலையும் விரும்ப மாட்டாங்க குடும்பத்தை இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதுவும் முக்கியமானதுன்னு சொல்ல நான் விரும்புகிறேன் ஒரு விதத்தில் பார்த்தா அது ரொம்ப நல்லது அருமையானது உன்னோட வாழ்க்கை பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல உன்னோட அனுபவங்களை எங்களோடு இங்கே நீ பகிர்ந்துக்கலாமே உங்களுக்கு தெரியும் நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு சிறந்த தாயாகவும் மனைவியாகவும் விரும்பினேன் பிள்ளை பருவத்திலும் எப்போ கல்வி முடியும் என்று காத்திருந்தேன் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு திருமணம் செய்து பிள்ளை பெற்று நல்ல மனைவியாக குழந்தை அப்படியே நான் செய்தேன் பத்தொன்பதாம் வயதில் திருமணம் செய்தேன் இருபத்தைந்தாம் வயதில் முதல் பிள்ளை பெற்றேன் அப்போதே ஊழியத்தில் உதவி செய்ய உங்களோடு பயணித்தேன் குழந்தை வைத்துக்கொண்டு அப்படி செய்வது கடினம் என்றாலும் நாங்கள் வந்தோம் இன்னும் பிள்ளைகள் பிறந்தபோது ஊழியத்தில் சிலவற்றை விட்டுவிட நேர்ந்தது ஏனென்றால் சிறந்த தாயாகவும் மனைவியாகவும் இருப்பதுதான் என் வாஞ்சை அப்போ மன நிறைவாக இருந்ததா இல்லை நம்மால் ஊழியத்தில் பங்கு வகிக்க முடியவில்லையே வெறும் தாயாகவும் மனைவியாகவும் மட்டுமே இருக்கிறேனே என்று பலமுறை முறை வருத்தப்பட்டிருக்கிறேன் பலமுறை இப்போ நீ என்ன நினைக்கிற இருக்கிற நிலையிலேயே மனநிறைவா வாழ்கிற நிலையை அடைஞ்சிட்டியா ஆ முழு நிறைவை அடைந்துவிட்டேன் மனைவியாகவும் தாயாகவும் வீட்டில் இருக்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறேன் சில சமயங்களில் நான் உங்களோடு வந்தாலும் கூட அந்த இடைவெளி இருக்கின்றது வீட்டில் இப்போது குடும்பத்தோடு இருக்க முடிகின்றது சமயம் கிடைக்கும்போது எனக்கு உங்களோட ஊழியத்திலும் பங்கேற்க முடிகின்றது தாயாகவும் மனைவியாகவும் இருக்கிறது வெறும் சாதாரண காரியம் இல்லை இல்லையா ஆமாம் ஏன்னா அது ஒரு உன்னத அழைப்பு அது ரொம்பவும் முதன்மையானது இதை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் வேலை செய்ய விரும்பினா நல்லது தான் ஆனால் குடும்பம் இருந்தால் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு முன்னே உங்கள் குடும்பத்தை அக்கறையோடு கவனிச்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது சிலர் இந்த விஷயத்தில் சிறப்பாக விளங்குவாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டுருக்கேன் ஆனாலும் நாம் அவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது ஆமாம் வேலை செய்து கொண்டு குடும்பத்தை கவனிப்பவர்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் எப்படி அதை செய்கிறார்கள் என்று நான் பார்ப்பது கிடையாது தேவன் தான் அந்த திறனை அவர்களுக்கு கொடுக்கின்றார் அதை செய்யவே அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார் தேவன் என்ன எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதுதான் என்னால் செய்ய முடியும் உன்னால் செய்ய முடியறது வேறு ஒருத்தரால் செய்ய முடியாததாக இருக்கும் பிறரால் முடியாதது உன்னால முடியும் உன்னால முடியாது பிறரால் முடியலாம் ஆமாம் நீ நீயாவே இருக்க போராடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகளில் என்னோட பேரன் ஒருத்தன் அவனோட திறமைகள்லேயும் தோற்றத்துலேயும் மற்றவங்களை விட அவன் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கான் ஆஸ்டினை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல ஆஸ்டினுக்கு இப்போ ஒம்பது வயசு ஆனால் இதுலேயும் சரியாகவே கவனம் செலுத்தவே முடியாது என்பதை நாங்கள் அப்படின்னா என்ன ஏடிஹெச்டி எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவனால் சரியாக கவனம் செலுத்தவே முடியலை வகுப்பில் அமைதியாக இருப்பதே கஷ்டம் மற்ற எல்லாம் அதிக சக்தி இருப்பதால எந்த ஒரு காரியத்திற்கும் எளிதாக அவன் இணங்கவே மாட்டான் மழலையார் பள்ளியில் மிகவும் கஷ்டப்பட்டான் அது ஏன்னு எனக்கு புரியல இதனால பல பிரச்சனைகள் அவனால் சும்மா இருக்க முடியாது எதையாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா உடனே அவன் அப்படியே சொல்லிடுவான் பாடணும்னு தோணுச்சுன்னா உடனே சொல்லுவான் நான் பாடுறேன் கேளுங்க அவனது இந்த தன்மை அவன் படித்து வந்த பள்ளியின் கட்டுப்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கவில்லை இதனால் அவன் அவனை பற்றிய குறை நினைக்க ஆரம்பித்து விட்டான் என்ன பிரச்சனையில் மாட்டிக்கொள்வான் இதற்கு நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்பதால் அவனை பரிசோதித்து பார்த்தோம் ஏடிஹெச்டி வியாதி இருக்குமோ என்று சந்தேகித்தோம் நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது இப்படி என்றால் என்ன என்றே தெரியாது அவனுக்கு ஏற்றார் போல் அமைப்பு கொண்டிருக்கும் பள்ளியை தேடி பிடித்து அவனை அதிலே சேர்க்க முற்பட்டோம் அவன் இன்று சாப்பிடும் சிறிதளவு மருந்து பெருத்த பயனுள்ளதாக இருக்கின்றது அவனுக்கு அதுவே அவனுக்கு தேவை ஆனால் அதற்கு மேலாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் வித்தியாசமாய் இருப்பதினாலேயே பிறரை இழிவாய் எண்ணாதே என்று மற்ற எல்லாரையும் விட ஆஸ்டினை நான் வித்தியாசமாக கவனித்தேன் இது ரொம்ப அவசியமான விஷயந்தான் ஏன்னா அநேக மக்கள் அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் பள்ளியின் அமைப்புக்கு உட்படலைன்னா சங்கடம் அடைகிறாங்க அதனால தான் உலகம் எதிர்பார்க்கிற விதத்தில் வாழும்படியாக பிள்ளைகளை நாம் வற்புறுத்துறோம் ஆஸ்டீனோட நீ பட்ட வேதனையை நான் கூட பார்த்து அனுபவிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு அவனோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சு அவனுக்கு அப்போ வயசு ஆறு இல்லை ஏழு ஆறு ஏழோ எனக்கு ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அவனே சொல்ற அளவு ஆமா எனக்குள்ள ஏதோ குறை இருக்கிறது ஆ எனக்குள்ள தெளிவு குறை இருக்கு நான் தெளிவானவன் கிடையாதுன்னு அவனே சொன்னான் அப்பதான் அவன் மேல நீயும் உன் கணவரும் கவனம் செலுத்துனீங்க மற்றவங்களுடைய அச்சுக்கு ஆஷ்டின் உட்பட தேவை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வித்தியாசமான விசேஷமானவனா அவனை உருவாக்க தேவையான காரியங்களை நீங்கள் ரெண்டு பேருமே செஞ்சீங்க ஆஷ்டின் சில உன்னதமான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்ய போறான் தேவன் அவனை என்ன செய்வார்னு பார்க்க விரும்புகிறேன் ஏன்னா அவன் வித்தியாசமான தனித்தன்மையானவன் இன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உங்கள் பிள்ளை வித்தியாசமா இருந்தால் அது பரவாயில்லை மற்ற பிள்ளைகளைப் போல அவனும் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்தவே வேண்டாம் பள்ளியின் அமைப்பிற்கு உட்பட அவனை வற்புறுத்தவே வேண்டாம் எதை செய்தாலும் அவர்களிடம் இப்படி கேட்க வேண்டாம் உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு நீயே மற்ற பிள்ளைங்களை போல இல்ல ஏன் அண்ணனை போல இல்ல நீயே அக்காவை போல இல்ல இந்த மோசமான வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை பெரிய அளவில் பாதித்து விடுகிறது ஆமாம் வார்த்தைகள் முக்கியம் வார்த்தைகள் குழந்தைகளை பெரிதும் பாதிக்கிறது மற்ற எதையும் விட சரி லாரா நீ போறதுக்கு முன்னாடி ரெண்டு காரியத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் முதலாவது வெறும் தாய்தான்னு நினைக்கிறவங்களுக்கு சிறந்த ஆலோசனை இருந்தால் சொல்லு ஒரு தாயா இருக்கும்படிதான் தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருப்பார்கள் என்றால் அந்த ஏக்கம் இருந்தால் நான் அதை விரும்பினேன் அதை செய்யாவிட்டால் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது சாத்தியமே இல்லை ஏனென்றால் நான் மறுபடியும் ஊழியத்தில் ஈடுபட்டு பயணம் செய்ய முயன்றேன் ஊழியம் செய்யவில்லையே என நினைத்தேன் இன்னும் செய்யணும் என்று நினைத்து ஊழியம் செய்யும்போது போது நிலைமை இன்னும் மோசமாயிற்று தேவன் விரும்பும் ஸ்தானத்தில் நான் இருந்தால் மட்டுமே சந்தோஷம் நீங்கள் ஒரு தாயா இருக்கும்படியே தேவன் அழைத்தார் என அறைந்தால் அதுவே உங்கள் ஏக்கம் விருப்பமாக இருந்தால் அதை சாதிக்க முழு வீச்சோடு செயல்படுங்கள் சரி என்னோடு சேர்ந்து நீ பயணம் செய்யற நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வெளியில் நீ போகிறத பார்த்து உன்னை தவறாக நினச்சிடக்கூடாது லாரா என் கூட வருவாள் ஆனால் குடும்பமே முதன்மை பல சமயங்களில் அவள் சொல்வாள் அம்மா நான் வர முடியாது ஏன்னா பிள்ளைங்களோடு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம் தாய் என்பது சாதாரணமானது அல்ல தாய்மார்கள் பொக்கிஷம் முக்கியமானவர்கள் உன்னதம் நிறைந்தவர்கள் மேலான அழைப்பு மனைவியாக வீட்டிலேயே இருக்க தம்பதிகள் இருவரும் சம்மதித்து விட்டால் வீட்டில் இருந்து தேவனி இந்த கணவரை கவனித்துக்கொள் வீட்டை பார்த்துக்கொள் சமை தை தோட்டமிடு விரும்புவதை எல்லாம் செய் நான் தக்காளி வளர்த்தேன் ஆனால் அது என் அழைப்பில்லை என்று அறிந்தேன் அதை வளர்க்க உங்களில் சிலரை தேவன் அழைத்திருக்கலாமே தேவன் அழைத்தார் என்று உணர்ந்தால் நீ அதை செய்துவிடு தேவனுடைய அழைப்பை மற்றவர்களும் நிறைவேற்ற அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடு நான் நம்புகிறேன் லாரா பல லட்சம் மக்கள் இது போன்ற நிலையில்தான் என்று இருக்கிறார்கள் அவர்களது பிள்ளைகள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் வித்தியாசமான பிள்ளைகள் உள்ள தாய்மார்களுக்கு எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளை எனக்காக கொஞ்சம் இந்த இடத்துல சொல்லு ஒரு நிமிடம் நிதானித்து பொறுமையாயிருங்கள் கவனமாக அவர்கள் குழந்தை என்று அறியுங்கள் அவர்களுக்கு உணர்வுகள் உண்டு அவர்களும் மனிதர்கள் மரியாதையை எதிர்பார்ப்பார்கள் என்று அறியுங்கள் இவ்வுலகத்தில் பலதரப்பட்ட வித்தியாசமானவர்கள் வாழுகின்றார்கள் ஒன்றுபடுத்த முடியாது வித்தியாசமாக தேவன் அவர்களை படைத்தார் தாளந்துகளையும் வரங்களையும் கொடுத்தார் நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல பொருந்தாத அச்சிற்குள் உங்கள் பிள்ளையை திணிப்பீர்கள் என்றால் நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீர்கள் அது அவர்கள் வாழ்வியை சீரழித்துவிடும் வார்த்தைகள் நாம் சொல்லும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாகும் அவர்களை நேசிப்பதை சொல்லுங்கள் உங்களுக்கு அவர்கள் முக்கியம் என்றும் அக்கறை உண்டு என்றும் அவர்களிடம் தனித்தன்மையானவர்கள் அவன் தோற்றத்தையும் நான் நேசிப்பதை அவனிடம் நான் சொல்வேன் என்னை தொந்தரவு செய்வான் மிகவும் எரிச்சல் ஊட்டுவான் அவனை நான் புரிந்து கொள்ளவில்லை இப்போது நான் பாசமாக நடந்து கொள்கிறேன் அவனையும் அவன் தோற்றத்தையும் ரசிக்கிறேன் வேடிக்கையாக அல்ல தேவன் அவனை படைத்த விதத்தை நான் மிகவும் எல்லாமே ஒன்று போல வாழ குதூகலம் ஓட்டுது ஆமா அத்தனை பேரும் ஒன்று போல இருந்தா நம்மோட வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அதனால நாம நம்ம பிள்ளைங்களை ஏத்துக்கிட்டு இப்படியாகத்தான் சொல்லணும் நீ வித்தியாசமாக இருக்கிறதால உள்ளவன் கிடையாது நான் உன்னை நேசித்து அப்படியே ஏற்றுக்கிறேன் நீ எதை செய்ய விரும்பினாலும் அதை நீ செய்யும்படியாக நான் உனக்கு உதவுவேன் நீ பெரிய காரியங்களை சாதிப்பேன் நீ அருமையானவன் தேவ ராஜ்யத்தில் அரிய காரியங்களை நீ சாதிப்பாய் நீ இங்கே வந்ததுக்காக ரொம்ப நன்றி கேமரா முன்னாடி பேசுகிறது உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் சில நேரத்தில் நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட அது ரொம்ப நல்லது ஏன்னா பிள்ளைகள் நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவங்க தானே அந்த பிள்ளைகள் தான் நம்முடைய வாழ்க்கையே அதனால்தான் உன்னை இங்கே வரும்படியாக நான் கேட்டுக்கிட்டேன் ரொம்ப நன்றி என் மகள் பேசியதை விரும்பி கேட்டிருப்பீர்கள் எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நேரிடும் காரியம் எங்களுக்கும் நேரிடுகின்றது ஏதோ மேகத்தில் மிதந்து கொண்டு அலலுயா பாடிக்கொண்டு நாங்கள் சுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் அனைவருக்கும் வாழ்க்கை உண்டு நான் ஊழியம் செய்தாலும் உங்களைப் போலவே எனக்கு வரும் பிரச்சனையை நானும் போராடி மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நாங்கள் இவைகளை எல்லாம் அனுபவித்து விட்டதனாலும் தேவ வார்த்தை கொண்டு இயல்பு வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற்று வாழ்வதாலும் தேவன் உங்களை படைத்த நோக்கத்தின்படி நீங்கள் வாழும் படிக்கு சில காரியங்களை நடைமுறையாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் இன்று நான் பேசிய நம்பிக்கை மற்றும் நாம் நாமாக இயல்பாய் இருப்பதை பற்றி இதை பற்றிய இன்னும் சில தகவல்களையும் கொடுக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் தேவன் உங்களை படைத்த வண்ணமே மேன்மையானவராக உங்களால் வாழ முடியும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார்